நாம இந்த வீடியோவில் நெட்ஒர்க் என்ஃபோர்ஸ்மெண்ட்லா அண்ட் ஹேட் ஸ்பீச்லா இந்த ரெண்டு லாவை பற்றி பார்க்குறோம் உங்களுக்கு போனஸ் ஒரு லாவை பற்றி சொல்லப்போகிறோம் அந்தலாம் ஐடியாவில் இருக்குது ஓகேவா லானா வேறு ஒன்றில் சட்டம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது மாதிரி கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோ இமீடியேட்டாக உங்களுக்கு வரும் ஹேட் ஸ்பீச் லா ஹேட் லான்றது ஃப்ரான்ஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரான்ஸில் ஆல்ரெடி இருக்குது பட் இது கொஞ்சம் லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறிட்டு வருது ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த லாவை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களாமா அதாவது இன்டர்நெட் ஹேட் ஸ்பீச் லா ஓகேவா இந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ அதாவது ஒரு தனி நபர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழு அண்டு அதாவது குழு அப்புறம் இனம் மதம் மொழி அப்புறம் உடல் நல குறைபாடுகளை வந்து தப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னால் அந்த கண்டென்ட் போஸ்ட் பண்ண அந்த ஒரு வெப்சைட்டோட கம்பெனி என்ன பண்ணணும்னா இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த லால் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரான்ஸில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த லால் அதாவது நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சோஷியல் மீடியா ஆப்புக்கான ஆப்னு இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும் வேணாலும் இருந்துருப்போட்டோம் அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லாமல் ஒன் ஹவரில் ரிமூவ் பண்ண வேண்டிய கண்டென்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதாவது தீவிரவாதத்தின பற்றின கண்டென்ட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அதாவது சிறார் வதை அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் இமீடியட்டாக ஒன் ஹவர்ல ரிமூவ் பண்ணியிருக்கணும் அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் அப்படின்னு ரிமூவ் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் இல் பில்லியனில் இருந்து அந்த கம்பெனியோட ஓவரால் டேர்ன் ஓவரில் ஓவரால்னால் அது இயர்க்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில்டாக தெரில அந்த டேர்ன் ஓவரில் அவங்களோட ப்ராஃபிட்டில் ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் கூட அவங்க வந்து அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் கூட அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக கொண்டு வரக்கூடிய அந்த லால் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் போயில்ல ஃபோர் பர்சன்டேஜ் இருந்ததெல்லாம் பெரிய விஷயங்க ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் ஓகேவா நெட்ஒர்க் என்ஃபோர்ஸ்மெண்ட் லா பற்றி பார்க்கலாம் இது வந்து ஜெர்மனியில் அக்டோபர் ஒன்று அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் கொண்டு வந்தாங்க இவங்க அந்த லாவை கொண்டு வரும்போதே சோஷியல் மீடியாவுக்கும் சேர்த்து அந்த லாவை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த லாவில் சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா ரொம்ப சிம்பிள் சட்டவிரதமான கருத்துக்கள் பகிரப்பட்டால் அதை வந்து அந்த நிறுவனம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த நிற அந்த கண்டென்ட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கணும் அதாவது டெலிட் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் அதே இது அவதூறு பரப்புற விதமான கருத்துக்கள் வந்து கண்டென்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்ஸை வந்து செவன் டேஸ்க்குள்ளே வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கணும் இதில் ஹைலைட் என்னென்னா அப்படி அந்த கம்பெனி ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆறு மாதமும் அந்த கம்பெனி ஜெர்மனில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் சட்டவிரோதமான கருத்துக்கள் எவ்வளோ நீக்கியிருக்காங்க அப்புறம் வந்து அதாவது அவதூறு பரப்பக்கூடிய கருத்துக்களை எவ்வளோ நீக்கியிருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணுமா ஓகேவா இதுதான் அந்த லாவே இந்த லாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து நிறைய போயிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து அதாவது அந்த கம்பெனி எதுனா ஃபேஸ்புக் இது வந்து உண்மையான எனக்கு தெரில டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வந்து அவங்களுக்கு அபராதம் விதித்ததாக வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரிலங்க இந்த மாதிரியான சட்டங்கள்னால டெக் கம்பெனிஸ் தான் அது அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறத விட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் ட்விட்டரில் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லியனுக்கு அதிகமான ட்விட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் ஐநூறு மில்லியனுக்கு அதிகமான கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் வந்து தரம் பிரித்து இதில் இருக்கக்கூடிய தவறான கண்டென்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணணுன்றது சாதாரண விஷயம் இல்லை சரி அவங்க தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருப்பாங்கன்னு கேட்கலாம் அந்தளவுக்கு அட்வான்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிடையாது இப்போதைக்கு நம்மளோட வேர்ல்டில் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இதுக்காக வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு லட்சம் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்க போகிறதா ஒரு ஆர்டிக்கில் போட்டிருந்தாங்க பட் இது உண்மையான எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக ஃபியூச்சரில் உருவாக்குவாங்க ஏன்னு சொன்னால் சட்டங்கள் வந்து போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும்ல அதுக்காக தான் சரி அதை கூட விட்டு தள்ளுங்க இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் இந்த ரெண்டு நிறுவனங்களும் மிஷின் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக தீவிரவாதத்தை பற்றின கண்டென்ட்ஸை வெறும் ஒன் ஹவரில் வந்து கண்டுபிடிச்சு டெலிட் பண்ணிடுறது தான் சொல்லியிருக்காங்க பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில ஏன்னா இதுவும் ஒரு இருந்து எடுத்த ஒரு கண்டென்ட் தான் ஓகேவா இந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அதாவது மாடரேஷன் கண்டென்ட்டை பிரித்து எடுக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து இந்த அவங்க பார்த்த கண்டென்ட்ஸை வந்து மற்றவங்க ஷேர் ஷேர் கூடாது அதாவது சொல்லக்கூட கூடாது ஓகேவா பேசக்கூடாது இதனால வந்து அவங்க ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வருது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போஸ்ட் டெர்மேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் ஒரு விதமான நோய் தான் ஓகேவா இந்த மாதிரி நோய்க்கு வந்து அவங்க பாதிக்கப்படுறதா ஒரு ஆர்டிக்கலில் போட்டுருந்துச்சு இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ஆர்ட்டிக்கலேருந்து கேதர் பண்ண நியூஸ் ஓகேவா நீங்கள் கேட்கலாம் இந்தியாவில் ஏதாவது சட்டம் இருக்காப்பா இதே மாதிரி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் சரி அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இன்ஃபார்ம் அதாவது ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் சொல்லுவாங்க இதை தமிழில் சொல்லணும்னா இதை தமிழில் சொல்ல வேண்டாம் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஒன்று தமிழில் சொல்கிறேன் சமூக வலைத்தளங்களில் தனி மனித அவதூறு பரப்புபவர்களுக்கு மூணு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இதுதான் அந்த சட்டம் சரி இதில் டெக் அதாவது டெக் கம்பெனிஸ்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக் கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் போட்டுருந்துச்சு அது என்ன போட்டுருந்தாங்கன்னா டெக் கம்பெனிஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸும் அதில் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ ஃப்யூச்சரில் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல நான் வந்து ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ முடிஞ்சுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே பாய்